இத ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இது ஆல்ரெடி டாக்டர் ரம்மா மேடம் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது நிறைய எக்ஸசைஸ் கனடி எக்ஸஸ் இல்லை எல்லாருக்கும் இல்லாமல் என்ன 150 மில்லியன் பேர் இல்லாமல் அது கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணி அகேன்ஸ்ட் த பிளைண்ட்னஸ். ஸோ எல்லாருக்கும் நல்லா ஆயிரும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி குட் இன்வால்வ் இன் த கம்யூனிட்டி ஃபார் சச் சர்வீஸ் அண்ட் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் டு கம் அண்ட் இன்க்ரீஸ் த அவேர்னஸ் டுவோர்ட்ஸ் ஐ ஹெல்த் கேர். தேங்க்யூ. ஸோ இதை நம்ம எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணுறப்போ தொடர்ச்சியாக 8 மணி நேரம் குறைஞ்சது தான் 8 மணி நேரம் மேக்ஸிமம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தப்போ 10 hours ஆர் 14 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம கை சீக்கிரம் டயர்ட் ஆகும். இந்த நேரத்துல நம்ம டாக்டர்ஸா எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா 20-20 rule சொல்றோம். ஸோ அந்த 20-20 rule சொல்றது என்னன்னா, எவ்ரி 20 மினிட்ஸ் வாக்ல பண்ணிட்டு இருக்கிறப்போ எவ்ரி 20 மினிட்ஸ்ல ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 20 feet டிஸ்டன்ஸ்ல தூரமா ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும். 20 seconds தானே எல்லா சைடும் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணும். இது ஒரு சிம்பிள் ஐ எக்ஸசைஸ். எல்லாருமே எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியும். கண்டினியூஸா தன்னை ஒர்க்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ஒரு சின்ன ஐ எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்றப்போ இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அண்ட் பிளைண்ட்னஸ், அதாவது கண் பார்வை இல்லைன்னு சொல்றப்போ நம்ம ஃபுல் பிளைண்ட்னஸ் மட்டும் தான், சுத்தமா தெரியலன்னா மட்டும்தான் நம்ம பிளைண்ட்னஸ் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். பார்வை குறைபாடே கூட ஓரளவுக்கு பிளைண்ட்னஸ் தான். பிளைண்ட்னஸ்ல நமக்கு டிஃப்ரெண்ட் வேகா இருக்கு. ஃபுல் பிளைண்ட்னஸ் சொல்லுவோம், பார்ஷியல்னு கூட சொல்லுவோம். பார்வை குறைபாடை சரி பண்றதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட், கண்ணாடி போடுறது. எல்லாருக்கும் பார்வை திறன் ஃபுல்லா இருக்குதுன்றது செக்கிங்ல 6x6 சொல்லுவோம். அந்த 6x6 விட குறைபாடா எது இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கீழே போறப்போ அதை நம்ம புரோட்டோகால் படி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிளைண்ட்னஸ் நம்ம அதை வகைப்படுத்துவோம். நம்ம கண்ணாடி போட்டு அந்த பார்வை திறனை ஃபுல்லா இம்ப்ரூவ் பண்றதே வந்து ஒரு பெரிய இதுதான். ஸோ அது ரைட் ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்னு சொல்வோம். குழந்தைங்களுக்கு குறைபாடு இருக்கோ இல்லையோ 3 இயர்ஸ்க்கு ஒரு எல்கேஜியில சேர்க்கறப்பே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்கிரீனிங் பண்றது இட் இஸ் அ மஸ்ட். ஸோ அது நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, என்ஜிஓஸ் எல்லா இடத்துலயுமே இதை ஒரு ப்ரோக்ராமா எடுத்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. விமன் சைல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நிறைய இதுல இதுவுமே இன்க்ளூட் ஆகுது. நம்ம ஆஸ் அ பேரண்ட், ஒரு சிஸ்டர், பிரதர் அந்த மாதிரி நம்ம எல்லா ரோல்ஸும் பிளே பண்றப்போ எல்லாருக்குமே ஐ ஹெல்த் ஸ்கிரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஷ்யூன்னு இருந்தா, நமக்கு பிரச்சனைன்னு இருந்தா மட்டும்தான் டாக்டர் கிட்ட போகணும்ன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 இயர்ஸ்ல ஒரு தடவை கட்டாயம் எல்லாருக்கும் ஸ்கிரீனிங் பண்ணணும். கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல பார்வை இருந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை ஸ்கிரீன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை.